வீடியோ கொஞ்சம் பாருங்க கெஞ்சி கேட்டு. இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லாக என்ன அதிகமாக ட்ரெண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் நடக்குது இல்லையா, ஸோ இந்தியா விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா டீம் இந்தியா அப்படிங்கிற ஹேஷ்டாக் தான் எனக்கு பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதை வச்சு தான் இன்றைக்கி நிறையா மீம் ட்வீட் எல்லாம் வந்திருக்கு. அதில் முதலாவது என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமான் டீம் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாக போட்டு அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் அப்படியே மாற்றி அதில் கோலி தோனி பும்ரா அப்படின்னு சொல்லி இருக்கிற இந்தியன் டீம் பிளேயர்ஸ் எல்லாம் வச்சு இந்த மீமை கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. அதுதான் இன்றைக்கி இன்டர்நெட் ஃபுல்லாக பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்தபடியே ஒரு நெட்டிசன் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, மேட்ச் சீக்கிரம் முடிச்சு விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி வேர்ல்டு நம்பர் ஒன் பவுலர் பும்ராவோட போட்டோவை போட்டு சீக்கிரமா விக்கெட் எல்லாம் எடுத்து சவுத் ஆப்பிரிக்காவை காலி பண்ணி வீட்டுக்கு அனுப்பி நீங்க சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு வாங்கப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ட்வீட்டா போட்டிருக்காரு. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க. ஒரு பக்கம் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் நடந்துட்டு இருக்க, இந்த ட்ரீம் லெவன் பைத்தியங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த நெட்டிசன் வந்து இந்த ட்வீட்டை போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, ட்ரீம் லெவன் பைத்தியங்க வேற இந்தியா விளையாடுறது ஜெயிக்கணும்னு பார்க்காம இவன் 50 எடுக்கணும், அவன் நட்டுக்கணும், இவன் புட்டுக்கணும்னு குறுக்க மறுக்க ஓடிட்டு கிடக்குறானுங்க. தட் அதை ஏன் எடுக்கிற உள்ள வை உள்ள வை மூமெண்ட் அதை ஏன் எடுக்கிற அதை உள்ள அதையே எடுத்துற மீச்சல தீய வைக்க. பேட்ஸ்மேனுக்கு ரசிகனா இருந்த காலம் எல்லாம் போய் ஒரு பவுலரை ஒரு கூட்டமே கொண்டாடுதுன்னா அந்த பவுலர் தான் பும்ரா அப்படின்னு சொல்லி அவர் பயங்கர ஸ்பீடா போடுவார் இல்லையா, அதை வச்சு இந்த ட்வீட்டா போட்டிருக்காரு. எப்பா என்ன வேகம். ஆனா பேபி, இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது, அசைச்சிக்க முடியாது. ஐபிஎல்னா அடிச்சுக்குவான், வேர்ல்டு கப்னா பிடிச்சிக்குவான், இதுதான் நம்மளோட வழக்கம் அப்படிங்கிற மாதிரி போன மாசம் மும்பை இந்தியன்ஸ்ல பும்ரா விளையாண்டாரு, அது உள்ள அப்படின்னு சொல்லி பயங்கரமா பும்ராவை திட்டி இப்போ வந்து வேர்ல்டு கப் வந்துருச்சு, யோ நம்ம பவுலரியா செம்மையா சூப்பரியா அப்படின்னு சொல்லி நாங்களாம் ஒன்னு இது காந்தி பிறந்த மண்ணு அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து இந்த ட்வீட்டை போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, போன மாசம் பும்ராவை திட்டினவன் பூரா லைன்ல வா அப்படின்னு சொல்லி அவரையும் சேர்த்து இந்த ட்வீட்டை போட்டிருக்காரு. சரி சரி அப்படியே பாப்போம். இன்னைக்கு ரம்ஜான் இல்லையா, ரம்ஜான் அதுமா இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் நடக்குது, அதை வச்சு இந்த நெட்டிசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பும்ரா டு ஆம்லா ரம்ஜான் அதுமா மசூதி பக்கம் போய் நமாஸ் பண்ணாம இங்க வந்து தமாஸ் பண்ணி கிளம்புங்க பாய், கிளம்பி போய் வீட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிட்டு நல்லா தூங்குவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ட்வீட் போட்டுருக்காரு. தெரியுது நீ மூடு. இன்னைக்கு இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் இல்லையா, சோ ஐசிசி வந்து விராட் கோலி அவர்கள் வந்து ஒரு ராஜாவா சித்தரிச்ச ஒரு இமேஜ் போட்டிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு இன்டர்நெட் ஃபுல்லா பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. என்னால அவர் வந்து கிங் கோலி இல்லையா, அதனாலதான் அவர் வந்து ராஜாவா சித்தரிச்சு இந்த போட்டோவை போட்டிருக்காங்க போல. இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவில் விளாட்ற டீகாக்கும் நம்ம இந்தியாவில் விளாண்ட பும்ராவும் போன மாதம் ஐபிஎல்ல ஒரே டீமில் விளாண்டு பயங்கரமாக கலக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வச்சு இந்த நெட்டிசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு மந்தையில் இருந்த இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதையில் போயின, இரண்டும் சந்தித்த போது பந்தை கூட தொட முடியவில்லையே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணி, பிரில்லியன் டெபியூட் வேர்ல்டு கப் ஓவர் ஃபார் பும்ரா அப்படின்னு சொல்லி அவரோட பால் அவரால் தொடவே முடியல, அதை கலாச்சி இந்த ட்வீட்டை போட்டிருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு ட்ரெண்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லாக பயங்கர வைரல் இருக்கு. இதே மாதிரி விஷயங்களோட நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டில் தென் பை பை ஃப்ரம் சஜீவ். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.